ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பள்ளி வீட்டில் இருந்தால் நல்லாதான் நடக்குமா, கெட்டது நடக்குமா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கும். பள்ளிகள் இல்லாத வீடே இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு பள்ளியில் நடமாட்டம் ஒவ்வொருவரும் வீட்டிலும் அதிகம் இருக்கும். வீட்டில் பள்ளி இருந்தால் பணம் கொளிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் எல்லார் வீட்டிலும் தான் பள்ளிகள் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் வீட்டிலும் பணம் கொளித்துக் கொண்டா இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம். பள்ளிகளால் பிரச்சனைதான் ஏற்படும். அதுவும் அது சமையல் கட்டில் இருந்தால் நமக்கு அருவறுப்பாக இருக்கும். அதை விரட்டியடிக்க என்னவெல்லாம் முயற்சி செய்து பார்ப்போம், ஆனால் ஒன்றும் பலம் தந்து இருக்காது. பள்ளியை கொள்வதற்கும் நமக்கு மனமும் வராது. அதற்கு காரணம், பள்ளியை இந்து மதத்தில் கடவுளாக பார்க்கிறார்கள். அதற்கென்று கோயிலில் தனி சந்ததிகளும் உண்டு. பள்ளியை கொன்றால் பாவம் என்று நம் முன்னோர்களும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அதை விரட்டுவதற்கு என்னதான் செய்வது? உங்கள் வீட்டில் மயில் இறகு இருக்கும், இல்லை என்றால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மயில் இறகு 10 ரூபாய்க்கு விற்கப்படும். நீண்ட குச்சியுடன் கூடிய மயில் இறகாக வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த மயில் இறகை வைத்து நம் வீட்டில் பள்ளியை மட்டுமல்ல வேறு சில ஆன்மீக ரீதியாக அதிசயங்களை நாம் நிறுத்த முடியும். முதலில் மயில் இறகை பள்ளி வரும் இடங்களில் ஒட்டி வைத்துவிட்டால் போதும், அந்த இடத்தில் ஒரு பள்ளி கூட வரவே வராது. மயில் இறகின் தோற்றம் பள்ளியின் கண்களுக்கு வித்தியாசமாக தெரியும். அந்த இடத்திற்கு வரவே அது பயப்படும். அதேபோல் எங்கெல்லாம் பள்ளிகள் வருகிறதோ அங்கெல்லாம் ஒட்டி வைத்து விடுங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்கும் டியூப்லைட் கீழே ஒட்டி வைத்தால் அந்த அறையில் எங்கும் பள்ளிகள் வராது. இது பலரின் அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட. இதற்காக நீங்கள் எந்த செலவும் செய்ய தேவையும் இல்லை, அதே நேரம் மெனக்கெடவும் தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.